நடிக்க வந்து ஒரு 10-12 வருஷம் கழித்து தான் சார் கூட வேலை பார்க்குற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவரோட படங்கள் பார்க்கும்போது யோசிப்போம், நம்மளுக்கு இல்லை கேரக்டர் இல்லாமல் இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா நடிகனானதுக்கப்புறம் அந்த யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த படத்துக்கு கூப்பிடும்போது இட் வாஸ் ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஹிம். அடுத்தது நான் மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே சொல்லுவாங்க, நல்ல வேலை தெரிஞ்ச டைரக்டர்கிட்ட வேலை செய்கிறது வந்து இட்ஸ் ப்ளஷர், இட்ஸ் ஃபன், எந்த விதமான ஸ்ட்ரெயினுமே இருக்காது. ஸோ கிளியர், என்ன எடுக்கணுங்கிறதுல அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய சீக்வன்ஸாக இருந்தாலும் அது கொஞ்சம் கூட நம்மளுக்கு மென்டலாகவோ ஃபிசிக்கலாகவோ டிஸ்டர்ப் ஆகாமல் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல டைரக்டர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் எ ஹியூஜ் பிளஸ்ஸிங். அண்ட் ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட் இந்த படத்தில் வந்து சார் கூட ஜாயின் பண்ணது. இது தொடரணும். ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தில் வந்து நான் பேய் கூட சண்டை போடல, அதனால் சாகலை. ஸோ மேபி இதோட அடுத்தது வரும்போது ஐ வில் பி ஸ்டில் பி எ பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் டு சுந்தர் சி சார், இட்ஸ் அ ஹானர் அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. Thanks for, you know, making me a part of your film. Thank you. Thank you, sir. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாகவே சுந்தர் சி சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு அப்பா அண்ணன் ஒரு குரு மாதிரி ஒரு ஃபீல் வரும். லைக் சார் சொன்ன மாதிரி தான், ரொம்ப தெளிவு. அந்த மாதிரி இருந்துட்டால் எங்கள் ஆர்டிஸ்ட்க்கு வந்து வேலையே இருக்காது. என்ன தேவைன்னு சொல்லிடுவார், அதே மாதிரி தேவையில்லாத ஷார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் அது தவிர்த்து அவர் கூட பர்சனலாக உட்காரும்போது நிறைய விஷயங்கள் சொல்லித்தந்தார். அது எனக்கு லைஃப்லேயும் சரி சினிமாலேயும் சரி நிறைய உதவும்னு என்ன நான் நம்புகிறேன். And it was a wonderful experience to be part of such a big team. And Aranmane is like a celebration for all. To be part of that celebration, I'm very happy again. And thanks for giving me this opportunity, sir. Like, very happy to be part of it. And thank you all. I hope you love the movie. And thank you once again. Thank you. So, Tamana, apdi or create impact pannite endla vandu takkina or mass song ponnuma nu yosichen. Appo Rashik enna na thittuvaanga ante அந்த சாங் அப்புறம் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு தமன்னாவோட கேரக்டர் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. தேங்க்ஸ் தமன்னா. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தினா அவங்கள, ரோப்பில் தொங்க வச்சு தரையில் தர தரன்னு இழுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமான கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்டாக. ஏன்னா ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க நடிக்க வைக்கிறது எல்லாமே. இந்த படத்தில் கம்ஃபர்ட் ஜோனே கிடையாது. நோ மேக்கப், ஃபுல்லாக ஆக்ஷனு. அவங்க வந்து நின்னாலே ரோப்போட ரெடியாக ஃபைட்டர்ஸ் நிற்பாங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல அவங்க மோத சுழிச்சிருந்தா கூட நாங்களாம் அப்செட் ஆகிருப்போம். அப்படி இல்லாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி இந்த கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் தம்பனா, ஹேண்ட்ஸ் ஆஃப். அண்ட் ராஷிகண்ணா, ராஷிகண்ணா என்னென்னா ரொம்ப நான் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது என்னோடய கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா நான் ஒரு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக சினிமா எடுப்பேன். ஒரு படம் ஆர்டர் இருக்காது, ஆர்டிஸ்ட் என்ன சீன் எடுக்க போகிறது வந்து நான் ஒரு வெவ்வேறு ஆர்டரில் எடுப்பேன். ஒரு 8வது ஷாட் ஃபஸ்ட் எடுப்பேன், அப்புறம் 12வது ஷாட் எடுப்பேன், அந்த மாதிரி எடுப்பேன். அப்போது நடிக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட் வரும், இவன் என்ன ஒழுங்காக தான் எடுக்கிறானா, விஷயம் தெரிஞ்சு தான் எடுக்கிறானா, அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என் மேலே நம்பிக்கை வரணும், டைரக்டர்ஸ் மேலே நம்பிக்கை வரணும். இவன் என்ன எடுத்தாலும் நம்ம இவன் சொன்னது பண்ணால் போதும், இவன் கரெக்டாக பண்ணுவாங்கிற நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு தான் எனக்கு இருக்கும். அந்த வகையில் ராஷிகண்ணா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட். அவங்க லைக் தமன்னா மாதிரி ராஷிகண்ணா முக்கியமாக ஆஸ் அ ப்ரொடியூசர் டைரக்டராக நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறது கேரக்டர் கரெக்டாக இருக்கணும், செகண்டு கம்ஃபர்டபிலிட்டி. அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும், நம்ம சொல்கிறது அவங்க நல்லா ரிசல்ட் கொடுப்பாங்க, நம்ம அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும், நமக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரணும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து ராஷிகண்ணா ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் ராஷிகண்ணா வச்சு ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அந்த சிச்சுவேஷனுக்கு வேணாம்னு முதல்ல ஆதியே ஃபீல் பண்ணார், அதனால் பண்ணல. சாரி ராஷி, நாட் யூஸிங் அதர் சாங், தேங்க்ஸ் ஃபார் யூ. அதுக்கப்புறம் அரண்மனையில் எனக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடி. ஏன்னா அந்த காமெடி கதைக்குள்ளேயும் வரணும், கதையை தாண்டி போகக்கூடாது. அதே நேரத்தில் மற்ற படத்தில் சின்ன ஹியூமர் வந்தால் கூட ஒரு கேரக்டர் சும்மா தடுக்கினா கூட வந்து ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. என்னோடய படத்துக்கு வரும்போதே எங்கடா சிரிக்கடா பார்க்கலாங்கிற மாதிரி தான் வருவாங்க, ஏன்னா காமெடி இருக்குன்னு தெரியும். ஸோ இதை மீறி வந்து சிரிக்க வைக்கணும், கதைக்குள்ளே இருக்கணும். ஆல்ரெடி 3 பார்ட் பார்த்துட்டாங்க, 3 பார்ட்லேயும் வந்து காமெடியன்ஸ் பேயை பார்த்து பயப்படுறது எல்லாம் காட்டிட்டோம். இதுக்கு மேலே வித்தியாசமாக ஒன்று பண்ணணும், அது வந்து ஒரு பெரிய சவால். காமெடியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேப்பரில் இருக்கிறது க்ரியேட் பண்ணுறது 30-40%. அது நான், வெங்கட் இருக்காரு, மேக்ஸிமம் வெங்கட் வந்து அவரோட இன்புட் பயங்கரம், அவர் தான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உடன்படாத சகோதரர். நாங்கள் பேப்பரில் ஒரு 40%னா மீதி 60% வந்து லொக்கேஷனில்
அந்த ஆர்டிஸ்ட் இன்புட்டோடு வரணும். அந்த வகையில் அருமையான டீம் பார்த்திங்கன்னா யோகி, சரளாம்மா, விடிவி, சிங்கம்புலி எல்லாருமே. இதில் பெரிய சவால், அதாவது கதை பண்ணுறதோட பெரிய சவால் என்னென்னா யோகிக்கும் விடிவிக்கும் கெட்டப் போடுறது தான். ஏன்னா யோகி முடிக்கு எந்த இதுக்கு வச்சாலும் அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு வழியாக அதை செட் பண்ணோம். இன்னொரு என் லைஃப்பில் பண்ண பெரிய பொய் என்னென்னா, விடிவி சாரை பார்த்து கொஞ்சம் மீசி எடுக்க சொன்னேன். அவர் முதல்ல தயங்கினார், என்னடா பண்ணுறதுன்ட்டு. தகவல் என் படத்தோட பழைய டைலாக் தான், அடிவேல் வந்து ஒரு படத்தில் நீங்கள் கமலஹாசன் மாதிரி இருக்கீங்க, வாழ்வி மாயன் கமல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விடிவிட்டு நான் சொன்னேன், நீங்கள் மட்டும் மீசி எடுத்துட்டா காதல் மன்ன ஜெமினி கணேசன் மாதிரி இருப்பீங்கன்ட்டு. முதல்ல தயங்கினவர் அந்த மீசி எடுத்துகிட்டு வந்து, நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படி தான் இருக்கேன் தலைவரா, ஜெமினி கணேசன் மாதிரி தான் இருக்கேன் ஜாலையிலேனார். ஸோ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லபடியாக காமெடி சூப்பராக வந்துடுது. சரளாம்மா வந்து என்ன சொல்கிறது, என் படம் எல்லாத்துலேயும் இருக்காங்க, ஜீனியஸ். தமனா சொன்ன மாதிரி வந்து தாய் குலத்தில் பெண்கள்லாம் வந்து காமெடி பண்ணுறதுங்க வந்து ரொம்ப ரேர். இத்தனை வருஷம் வந்து சர்வை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட காமெடி சென்ஸ், அந்த டைமிங். இந்த படத்தில் வந்து அவங்களோட விஷயம் ஒன்றே ஒன்று தான், கண்ணடிப்பாங்க. பட் அந்த கண்ணடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதோடய டைமிங் அவ்வளோ சூப்பராக வந்து அதுவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து அரண்மனை வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு நிறையா வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். சிஜி, ஆர்ஆர், மியூசிக், சாங்கு ஆதி நல்லா பண்ணுவார், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், அதை நான் ஸ்பெஷலாக சொல்ல போகிறதில்ல. பட் இந்த படத்தில் ஆர்ஆருக்கு நான் குறிப்பாக சொல்லணும். ஆதி, சிவா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஆர்ஆருக்கு, இந்த ஆர்ஆர் படத்தில் ஆர்ஆர் டெம்ப்ளேட், மியூசிக் டெம்ப்ளேட்னு ஒன்று விஷயம் இருக்குது. அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸு, ஜம்ப் ஸ்கேருக்கு வந்து அங்கே பேங்க் கொடுக்கறது, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ஆர்ஆரில் வேறு மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண சந்தோஷ், ஜெயபிரகாஷ் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்னும் நிறையா சொல்லணும், அது வெவ்வேறு அடுத்தடுத்த கட்டத்தில் சொல்கிறேன். இந்த மாதம் ஏப்ரல் வந்து அரண்மனை ஸ்க்ரீனுக்கு வருது. ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நம்புறேன், எல்லாம் பார்த்து ரசித்து ஆதரவு கொடுங்க. அப்புறம் கடைசியாக சொல்லலைன்னா கோச்சிக்குவாங்க. எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருக்கிற என் ஒய்ஃப், அப்புறம் என் தயாரிப்பாளர் அருண் சாருக்கும், ஏசி சண்முகம் சாருக்கும் பேக்ரவுண்டாக, அவங்கள என்னடிக்கும் சந்தோஷமாக வச்சுருக்கிற மகாலட்சுமி மாதிரி உட்காந்துருக்கிற லலிதா மேடம், எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. சுந்தர்சி அவர்கள், ஓவர் டு யூ. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அரண்மனை 4 என்னோட 6வது படம். சுந்தரனா கூட என்னை தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகப்படுத்தியதும் அண்ணன் தான். ஸோ அவர் என் மேலே வச்சிருந்த இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்து கொண்டு, அரண்மனை 4, 1, 2, 3 எப்படி மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ, அரண்மனை 4 மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். 5, 6, 7, 8 தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டியே வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப அருமையான ஒரு இது என்னென்னா வந்து, இப்போ இந்த படத்தில் லீட் பார்த்தா ஃபீமேல் ஓரியன்டாக தமனா, ராஷிகானா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்க்காதவங்க தமனா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கில் இருக்காங்க. போத் ஆஃப் யூர் அமேசிங் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் தேங்க்யூ ஃபார் த அமேசிங் மூமெண்ட்ஸ் இன் த சாங். யூ எலிவேட்டட் த சாங் வித் யோர் கிரேஸ் அண்ட் யோர் டான்ஸ் இது. அண்ட் தேங்க்யூ ஃபார் தேட். யோகினா இருக்காரு, விடிவண்ணா இருக்காரு, ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பாக. அண்டு சரளாம்மா இருக்காங்க, ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்தில். அண்டு சுந்தரனாவோட வெற்றி தொடர்ந்து வெற்றி படங்களாக வந்துட்டுருக்கிற ஃப்ரான்ச்சைஸ், ஸோ இதுவும் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். அண்ணன் பக்கத்தில் இருக்கப்ப, பொதுவாக தனியாக இருந்தால் நிறைய பேசலாம், பட் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்ப ஒரு மரியாதை காரணமாக நான் என்னோடய இதோட என்னுடைய உரையை முடித்து கொண்டு அண்ணன் கையில் மைக் தரேன். ஸோ தேங்க்யூ அண்ணன், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங், நாட் ஓன்லி ஃபார் திஸ் மூவி பட் ஃபார் எவ்ரி திங். நன்றி அண்ணன் அண்ட் அனி, தேங்க்யூ. வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள், பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கம். அப்புறம் என் படத்தில் எனக்கு தோளோடு தோல் நின்று பணியாற்றிய என்னோடய க்ரூ ப்ளஸ் ஆர்டிஸ்ட் தமனா, ராஷிகண்ணா, சரளாம்மா, யோகி, விடிவி, ஜெயபிரகாஷ் சார், சந்தோஷ், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். அரண்மனை 4 இது வந்து 4வது தடவையாக அந்த ஃப்ரான்ச்சைஸ் வச்சுட்டு அவங்க முன்னாடி உட்காந்து வந்திருக்கேன்.
இது இது ஸ்பீச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு பாட்டு நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த அரண்மனைங்கிறத நான் வந்து எதுவுமே பிளான் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை. இந்த அரண்மனை வந்து ஒரு நாலாவது ஃப்ரான்ச்சைஸ் வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அரண்மனை டூவை முடிவு பண்ணது ஃபஸ்ட்டு, த்ரீயை டிசைட் பண்ணது செகண்ட் பார்ட். அந்த மாதிரி இப்போ ஃபோர்த்து வந்து வர்றது காரணமே அதோட மூணாவது பகுதியோட வெற்றி தான். இன்னொன்று அரண்மனை நான் எந்த படமே வந்து இது ஓகே படம் ப்ரீவியஸ் படம் ஜெயிச்சிருச்சு இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக ஒரு படம் ஆரம்பிக்கலாம்னு என்றைக்குமே யோசிச்சது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய டைரக்டர் கேரியருக்கு ஒரு வேர் ஆணி வேர் மாதிரி சொல்லலாம். ஸோ எப்பவுமே அந்த படத்தை வந்து நான் என்னென்னா ஒரு நல்ல நாட் கிடைச்சா மட்டுமே தான் அதை தொட்டுருக்கணும் இல்லையே ஓகே இதை நம்ம பண்ணுவோம் கேஷ் பண்ணுவோம்ன்ற நினைக்கவே நினச்சதில்லை. ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும் ஆடியன்ஸ்ட்டு அதை அதுக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதை நான் ரொம்ப சேஃப் சூழல் தான் போயிட்டுருந்தேன். ஏன்னா அரண்மனைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட கேரியரில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கம். ஸோ நல்ல எனக்கு கான்ஃபிடென்ட்டான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அந்த படத்தில் இது வரைக்கும் தொட்டதே இல்லை. இந்த அரண்மனை ஃபோர் கூட அப்படி தான் ஆரம்பித்தோம். எப்படின்னா திடீர்னுட்டு என்னோட கோர் ரைட்டர்ஸ் நரு கீர்த்தி வந்து ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க. வேறு படத்துக்கான டிஸ்கஷன் இருந்தபோது ஒரு பாக்குங்கிற ஒரு விஷயம் என்னென்னா அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக வரணும். அதாவது இந்தியாவில் பெரும்பகுதியை ஆண்ட மன்னர்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அசோகர் எடுத்துக்கலாம், அவுரங்கசீப், அக்பர், அவங்க எல்லாமே அவங்களோட எல்லை பகுதிகள். இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க, சில பேர் பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் போயிருக்காங்க, சில பேர் காஷ்மீரை தாண்டியிருக்காங்க அவங்களோட எல்லை பகுதி. அதே மாதிரி வெஸ்ட்லேயும் மேலே மேலே போயிருக்கு. சவுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் டெக்கான் வரைக்கும் வந்திருக்காங்க, பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க, மதுரை வரைக்குமே வந்திருக்காங்க. ஸோ சவுத்து நார்த் வெஸ்ட்டில் வந்து அவங்களோட பார்டர் மாறினாலும் ஈஸ்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட கோடு கிழிச்ச மாதிரி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி யாருமே போகல. அதுக்கு வரலாற்று ரீதியாக வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. அங்கே ஒரு வீரமான ராஜ பரம்பரை இருந்துச்சு, இல்லை ஒரு கொரில்லா படைகள் நிறையா இருந்துச்சு, இல்லை ஒரு புவியியல் ரீதியாக ஒரு ஜியாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அடர்ந்த காடுகள் மலைகள்லாம் இருந்ததுனால அதை தாண்டி இவங்க போக முடியலங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு காரணங்கள். பட்டு நாங்கள் பேசும்போது அதுங்களால் யோசித்தோம் என்ன ஒரு இமயமலையெல்லாம் தாண்டி வந்தவங்களால் வந்து பிரம்மபுத்திரா நதியை தாண்டிக்கிற காடுகளை தாண்ட முடியாதா? அதே மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள்லாம் வந்து ஜெயித்தவங்க வந்து அங்கே இருக்கிற பர்டிகுலர் சோல்ஜர்ஸ் அது குரலா படையாக இருக்கட்டும் ராஜ பரம்பரையாக இருக்கட்டும் அவங்கள ஜெயிக்க முடியாதா? இந்த மாதிரி கொஞ்சம் கேள்விகள்லாம் எங்களுக்கு எழுந்துச்சு. அப்போது வந்து நாலாவதாக இன்னொரு காரணமும் வந்து அங்கே பேசிக்கிறாங்க பொதுவாக. என்னென்னா இவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் அங்கே இருக்கிற வீரர்களோ இல்லை இப்போ ஜியாகிரபிக்கல் ரீதியாக இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மீறி அவங்க அங்கே எல்லையை தாண்டாததுக்கு காரணம் பயம் அப்படின்னு ஒரு அங்கே இருக்கிற சில சாரார்கள் வந்து இன்னும் சொல்லிகிட்ருக்காங்க. அது என்ன பயம்னா பேய் பயம். அந்த இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரா தாண்டி பிரம்மபுத்திர நதியை தாண்டி நிறைய அந்த பழங்கதைகள் அந்த ஃபோக்லோர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பழங்கதைகள்லாம் உழவிட்டிருக்கு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அன்றைக்கி எங்கள் டிஸ்கஷனில் அவங்க சொன்னாங்க அந்த தகவல் பாக் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம். இன்னும் வந்து அந்த பாக்கை பற்றி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உழாவுது. அந்த பாக் நீர்நிலையில் இருக்கும், யாராச்சும் போனாங்களா அவங்கள அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களாம் கூட்டு வந்து அவங்கள அடிச்சிருங்கிற மாதிரி நிறைய அதை சுற்றி கதைகள்லாம் உலாவுச்சு. அந்த பாக்கை அடிமைப்படுத்திட்டா அதுகிட்ட நினச்சதெல்லாம் சாதிக்கலாம், அதை அடிமைப்படுத்த போய் அதனால் செத்தவங்க பல பேர் இருக்காங்கலாம் நிறைய கதைகள். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதுவே வந்து அரண்மனை ஃபோருக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை அமைச்சிது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அரண்மனை இது வரைக்கும் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த கதையை எல்லாம் இது வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம படத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அப்படி ஆரம்பிச்சது தான் அரண்மனை ஃபோர். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு அப்போ நான் ஆக்சுவலாக வேற ஒரு படம் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மனசுக்குள்ள ஒரு ஆசோலேஷனு அரண்மனை ஃபோர் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காரலாமா? ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஐடியான்னு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடத்துல தண்ணீர் விட்டு அந்த கடை 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 நிரம்பும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பரபரங்கும் உடனே அந்த ஸ்கிரிப்டை பண்ணணுமேன்ட்டு. அப்படி தான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒர்க்கும் போயிட்டு இருந்தாலும் சின்ன ஆசிலேஷன் ஏற்கனவே கமிட்டான அந்த படம் ஒர்க் ஆரம்பிக்கலாமா இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு. அப்போ நான் ஒரு வேலையாக பாம்பேக்கு போகிறேன். போகும்போது ஃப்ளைட்டில் என் கூட வந்து ஒரு 8th or 9th படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட.
அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஃபுல்லாக எங்கிட்ட விடாமல் கேட்டுட்டு இருக்கிற விஷயம், அரண்மனை அடுத்தது எப்போ, அரண்மனை எப்போ அடுத்ததுன்ட்டு. அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் நைட்டு ஃப்ளைட்டில் வரேன். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு 9th or 10th படிக்கும், அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ஸில் ஏறுறேன். அந்த பஸ்ஸில் ஏறிட்டு, சார் உங்கள் பஸ்ஸில் தான் ஏறணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு, என்ன பண்ணால், இல்லை இல்லை நான் அரண்மனை ஃபேனு, எப்போ நீங்கள் அரண்மனை ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் அங்கிள் கேட்டுச்சு. நான் வந்து இது ஒரு எனக்கு வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சுது. நானே குழப்பத்தில் இருந்தேன், இந்த படமா அந்த படமாட்டு. அப்போ எனக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு முடிவு எடுத்தேன். அந்த குழந்தைகிட்டே சொன்னேன், நான் அரண்மனை 4 எடுக்க போகிறோமா, நீ எல்லாத்தையும் சொல்லு, இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு எங்கேயாச்சும் இது பார்த்துட்டுச்சுன்னா, தேங்க்ஸ்மா உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அரண்மனை 4 ரெடியாகிருக்கு, நீ பார்த்துட்டு உன் கருத்தை சொல்லணும். ஸோ அரண்மனை ஸ்கிரிப்டு முடித்தாலும் எனக்கு அதில் ரெண்டு முக்கியமான விஷயம், அதுக்கான ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா, எனக்கு என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் ஏசி சண்முகம் சார், அப்புறம் ஏசிஎஸ் அருண் தம்பி, அவங்க ரெண்டு பேர்ட்டி இந்த மாதிரி ஐடியா சொன்னால் அவங்க முதல்ல கதையை கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க வச்சுருக்க எம்எல்ஏ வச்சுருக்க நம்பிக்கை எப்படி, என்னங்க கதையெல்லாம் கேட்டு நம்ம பண்ணுவோம், இல்லை இல்லை நான் கதை சொல்கிறேன்ட்டு. என் கேரியரில் இப்படி ஒரு கதை எந்த ப்ரொடியூசரும் கேட்டதில்லை. ஏன்னா கதை சொல்லி 5 நிமிஷத்தில் அருண் நிறுத்திட்டார், இல்லை இல்லை நிறுத்துங்க நிறுத்துங்க, நீங்கள் ஃபுல் கதையை சொன்னால் எனக்கு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்ட்டு. இந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டர் சொல்கிறா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ படம் பார்க்க இன்னும் பார்க்கல, தம்பி பார்க்கல, பார்த்து அவர்களாம் நல்லபடியாக சொல்லுவாங்க, பிடிச்சிருக்குன்னு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் அந்த அரண்மனையோட ஒரு பிரம்மாண்டமான பொருள் செலவு, பிரம்மாண்டமான விஷுவல்ஸு, சிஜி எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கலன்னா வந்து என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து அது பண்ணுறது முடியாத காரியம். நான் என்ன பண்ணுனாலும் உங்கள் சுதந்திரம். அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இன்று இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டதில்லை. தேங்க்ஸ் தம்பி, அப்பாவுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லராக இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணேன் மதன் சார், அவர் இல்லைனா வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனே இந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக நடந்திருக்காது. ஸோ தேங்க்ஸ் மதன் சார். அப்புறம் ஸ்கிரிப்டை ஆரம்பித்தோம், எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு பெரிய ஒரு சவால் என்னென்னா, படத்தோட முக்கியமான, ஏன்னா படம் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக், எல்லா அரண்மனையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க, ஃபீமேல் ஓரியன்ட். பெரிய சவாலாக முதல்ல இருந்தது வந்து இந்த ஹீரோயின் கேரக்டரில் யார் வரப்போகிறாங்க, ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயின். ஏன்னா வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் அது கிடையாது, ரொம்ப சவாலான கேரக்டர், ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். அப்புறம் அந்த கேரக்டர்கிட்ட பெரிய சவால் என்னென்னா, அந்த கேரக்டரை பார்க்கும்போது பயமும் வரணும் பரிதாபமும் வரணும். இட் ஷுட் பி மோர், இட் ஷுட் பி ஸ்கேரி அட் த சேம் டைம், இட் ஷுட் பி வெரி சென்டிமெண்டல் அட் த சேம் டைம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கேரக்டர் குழந்தைக்கு ஒரு அம்மா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சவாலான கேரக்டர் அம்மாவாக நடிக்கிறதுக்குன்னா எந்த ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை கேட்டோடனே முதல் வேலையாக வந்து அவங்க லைன் கேட்டோடனே ஷி வாஸ் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட். எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருந்துச்சு, தமிழ்நா ஒத்துக்கிட்டோன்னே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நானே எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் படம் பண்ணி ஆர்டிஸ்ட்டை பார்த்ததில் காட்டி படத்துக்கு முன்னாடியே காட்ட மாட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி இன்புட்லாம் கொடுத்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் தமிழ்நாடு இந்த படத்தோட ஸ்டில்ஸ் அனுப்பிச்சு, யூ ஷாக்ட் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஏன்னா படம் பார்த்து க்ரூவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டது தி அதர் சைட் ஆஃப் தமன்னா அப்படிங்கிறத பார்த்து. ஏன்னா ஆடியன்ஸ்க்கே வந்து இந்த தமன்னா புதுசாக இருப்பாங்க, தமன்னாவை கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்துருக்கோம், ஃபைட்டிங் ஹீரோயினாக பார்த்துருக்கோம், பட் இது வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்டல் எமோஷனல் ஹீரோயினாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்தது வந்து இந்த படம் தான். இன்னும் சொல்ல போனால், இப்போ நீங்கள் ஒரு சாங் பார்த்தீங்க, ஆக்சுவலாக வந்து அந்த சாங்கே நான் படத்துலேயும் தூக்கலாமான்னு நான் யோசித்தேன் ஒரு செகண்டு. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அந்த தமன்னாவோட கேரக்டர் இந்த த இம்பேக்ட் இட்ஸ் கிரியேட்ஸ் நமக்குள்ளே அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனஸ்டாக புது ஃபீலிங் இருக்கும், இன்றைக்கியும் இங்கே வரப்போ ஒரு நர்வஸ்னஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த படம் ஷூட் பண்ணும்போது ஏஐ ஷாட் வித் பீப்புள், எனக்கு மோஸ்ட் பிடிச்ச பீப்புள் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. சுந்தர்சி சார், குஷ்பு மேம், எனக்கு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே ஃபேமிலி மாதிரி. அண்ட் தே ஆர் பீப்புள் ஹூ ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் தே புட் தேர் மணி where their mouth is, which I think is very brave. We keep talking about
யூனோ வி ஷுட் மேக் மோர் ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ், வி ஷுட் பா எம்பவர் விமென், இந்த மாதிரி பேச்சுங்கள் நிறையா பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் அது அதை பற்றி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சுந்தர் சி சார் மாதிரி ஒரு டைரக்டர் என்ன படம் வேணாலும் அவங்க பண்ணலாம். ஆக்ஷன் படமும் ரொம்ப ரொம்ப பிரமாண்டமாக எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம் விச் ஹேஸ் அ லாட் ஆஃப் இமோஷன் அண்ட் சென்சிட்டிவிட்டி, அதுவும் சார் பியூட்டிஃபுல்லாக காமிச்சாங்க, எஸ்பெஷலி ஹாரர் காமெடி ஜானரில். அண்ட் குஷ்பு மேம், நீங்கள் என்ன வாட் கேன் யூ நாட் டூ? ஐ வாண்ட் டு நோ, பிகாஸ் யூ ஆர் த டெஃபினேஷன் ஆஃப் அ பர்ஃபெக்ட் உமன். ஐ தேர் இஸ் நத்திங் தட் ஷீ கான் டூ. அண்ட் எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. What you're achieving in the world of politics, what you're achieving in the world of cinema, what you're achieving in the world of production. It's so many things, and I feel like Sundar sir, thank you, because I feel like it's family. It's the man in the house who actually creates that supportive environment, and we need more people like you who will actually put out films that say something in a subtle way, but they're making a very big impact. In the padam, of course, or a tamil makkalukku idu romba or pudicha franchise, ana idu ipo pan india serapodu, so romba romba excited a irken. Hip hop tamila, you have always just, like Rashi said, elevated every film that you've been a part of, and we really enjoyed dancing to Achacho. Rashi is one person. Naanga or 5-6 years before or padam panirkom Bengal Tiger, and appove na andha mari or genuine co-actor paathadhe illa, and I just don't like saying female co-actor, because actually or female co-actor da or inno female actor ku correct ah புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நாங்கள் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஹாப்பினஸ், ஜாய், சேட்னஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளராக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஃபியூ பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆக்சுவலி ஹீரோயின்ஸ், இஃப் தே வர் டு பாண்ட், அவர் ரொம்ப க்ளோஸாக பாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஐ ஹேட் தட் வித் ராஷி, அண்ட் ஐ நோ தட் ஷீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜென்வன் அண்ட் ஆனஸ்ட் பீப்புள். அண்ட் எப்போவுமே மீட் பண்ணாலும் அதே வார்ம்த், அதே ஸ்வீட்னஸ் அண்ட் எஃபர்ட். ஐ ஹவ் சீன் ஹர் க்ரோ ஃப்ரம் ஓவர் படங்கள்ல இருந்து பெட்டரா 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 பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அமேசிங் பிக் பியூட்டிஃபுல் படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ, வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் யூ, அண்ட் வெரி ஐ எம் எக்ஸைட்டட் இது நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம். வி ஹாவ் கோவிசர்லா மேம், we worked in a film before, in the padam la act panle, but it's a very very exciting part of ungloda, and I'm also I've always been a big fan. Yena they say that women don't have a funny gene, but actually Kove Sarla ma'am has always been that one person who holds that flag very high, that funny is a female gene, f for funny, f for female. But AC Shanmugam sir, thank you so much. It's just a super comfortable, pleasant experience in the production level work pandrathu. And actually I really got scared in the trailer, Sundar sir. In the last shot when you turn around and you see that face, and me and Rashi were watching it, and we just like went like that. So it's nice, ena naanga padam panitta actually marandru, we forget what portions we've shot and we forget how the film is looking, but the trailer is fortunately speaking for itself. So padam pathi actually I'm waiting now in the padam epo release agapodu, and looking forward. Ellarum in the padam please theater le paarenga, and yeah, I'm very very excited. Kicha sir, I can't see you, I don't know where Kicha sir is. Kicha sir, thank you so much, you made us look amazing. And I also feel like
ஆஃப்டர் டூயிங் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் மூவிஸ், இதில் ஒரு கேரக்டராக ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப ரியலாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க என்ன. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் என்னோட இருக்கிற லுக் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கிச்சா சார் இது பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் திஸ் ஆஃப்டர்நூன் அண்ட் மேக்கிங் டைம் ஃபார் திஸ் இவெண்ட். தேங்க்யூ ரம்யா, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஹோஸ்டிங் அஸ். ஆல்வேஸ் அ ப்ளெஷர். தேங்க்யூ. நம்ம சென்னை மக்களுக்கு நமஸ்காரம். உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா? I think this is one of the best trailers in all the Aranmanais that I have seen, and I have been a part of Aranmanai 3. I think I personally loved it. Me and Tamanna were sitting and we were like, oh my god, we got scared looking at this. So we are really looking forward to Aranmanai 4. Enakku horror comedy films romba romba pidichirukku act pannradhukku and paakradhukku. So I am a huge horror genre fan. முதல்ல அரண்மனை 3 அண்ட் இப்போ அரண்மனை 4 எல்லாமே இட் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டோரி வைஸ் எல்லா அரண்மனை ஃபில்ம்ஸை விட எந்த ஸ்டோரி பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அரண்மனை 4 உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல சம்மர் ட்ரீட்டாக கண்டிப்பாக இருக்கும். இப்போது ஹாரர் காமெடி டைரெக்ஷன் ஐ ஃபீல் இஸ் த டஃபஸ்ட் திங் டு டூ. அண்ட் ஆ சுந்தர் சி சார் ஐ திங்க் இஸ் த மாஸ்டர் ஆஃப் தட் கிராஃப்ட். ஸோ யூ ஹவ் டன் சச் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் sets-la, he's always like very cool. You feel like, I mean, there is a lot of stress on a horror film set, but I've always seen him being very, very cool, and that helps us as artists. So Sundar sir, I'll say it in Tamil. So Sundar C sir, romba nalla inda padam senjirkaru. And about Tamanna, we've already worked in Telugu, and ipo Tamil la kuda I think people are looking forward to the song specifically. Kandipa enga rendu peroda dance ungalku oru nalla treat a irukum for sure. I personally love that song and hip hop Tamiza. I feel like BGM romba romba mukkiyam oru horror film ku, and I think he's done a great job with songs, with the BGM, with the RR. That I mean it elevates the film, so thank you for that. Cinematography is romba mukkiyam, and I want to thank sir for making us look great, for giving us the chills. Thank you Keecha sir, wherever you are. Where are you sir? Thank you sir, thank you for that. And for all my co-stars, Yogi Babu sir, Sarla ma'am, I've had most scenes with them. Thank you for being such wonderful co-actors. Adhe Madri Khushbu ma'am, romba romba thank you for always being a big support and always pushing us and telling us how lovely we look and how lovely we perform. It means a lot to us. And honesta enak inda padathula irukkira characters, story, thrill, horror, செம்மா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஐ திங்க் இட் பி அ கிரேட் சப்போர்ட் டு அஸ். பீட் இன் தெலுங்கு, பீட் இன் தமிழ், பீட் இன் ஹிந்தி. நவ் இட்ஸ் கோயிங் பிகர் அண்ட் ஐ ஃபீல் அரண்மனை 5 வில் ஆல்சோ பி பிகர் தன் அரண்மனை 4. தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஆல்வேஸ் பீன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த மீடியா, டு எவ்ரிபடி ஹூஸ் ஹியர் டுடே டு சப்போர்ட் அஸ். அண்ட் வி ஹோப் தட் யூ கைஸ் லைக் த ஃபில்ம் வென் இட் ரிலீஸஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சார், அப்புறம் மதன் சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கலகலப்பு ஒன்றில் வந்து எப்போவுமே எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், நான் கலகலப்பு ஒன்று பண்ணும்போது நான் கிளம்பும்போது சார் வந்து என்னை பார்த்து ஒன்று சொன்னார். உக்காந்துருந்தார் சார், உக்காந்துருக்கும்போது நான் என்ன பண்ணேன், அவரை பார்த்துட்டு சார் இதுமாதிரி நான் கிளம்பி முடிஞ்சிச்சு சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சொன்னேன். அப்போ சொல்லும் போது சார் சொன்னார், யோகி பாபு நீங்கள் நடந்து வரும்போது உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு சக்கரம் சுத்துச்சு அப்படின்னு. அந்த சக்கரம் வந்து சார் எப்படி சொன்னாரோ அதேமாரி கடைசி வரலும் இந்த தமிழ் சினிமாவில் நான் இருக்கிறவெல்லாம் அந்த சக்கரம் சுற்றிகிட்டே இருக்கும், அந்த சக்கரத்தை வந்து சார் தான் சுற்றி வைக்கணும். ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. டோட்டல் குஷ்பு மேடம், இந்த இதை நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வரும்போது தான் உங்களை நினச்சிட்டே வந்தேன். தேங்க்யூ. சரி பேசுங்க. குட் ஈவினிங் எவ்ரிபடி. குட் ஈவினிங். ஆமா, எடுத்த உடனே தடுமாறுறது. வரும்போது தான் இவங்களை பற்றி நினச்சிட்டே வந்தேன். இந்த படத்தில் மூணு கேரக்டர் தான், ஏன்னா இவர் இருக்காங்கன்றதுனால
கண்டினியூஸ் டேட் வாங்கி இந்த படத்தை பண்ணாங்க. அந்த டைத்தில் நாங்கள் தெலுங்கில் வந்து பிரபாஸ் படம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேடத்துக்கு தெரியும், மீசையை எடுத்துருன்ட்டார் வந்ததும். ஐயோ தலைவா, அது தெரிஞ்சதுன்னா அங்கே பிரபாஸ் படத்துக்கு திரும்பி போகணும், மீசை எடுக்கவே முடியாது அப்படின்னு கேரவன் வந்துட்டேன். வந்துட்டு யோசித்தேன், சரி கிளம்பி போயிடலாமான்னு. ஆனால் தலைவனோட பாச வலை பிடிச்சி இழுத்துட்டேன், சரி பார்த்துக்கலாம் பிரபாஸ்லான்ட்டு மீசையை எடுத்து வேறு லெவலில் பாபு கூட செம சிங்க் ஆகிடுச்சு. நானே முதல்ல டவுட்டில் தான் பண்ணேன், செகண்டு தேர்டு எல்லாமே கேரளாவில் அந்த ஒரு பெரிய அரண்மனை செட்டப்பில், தேர்டுன்னு அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிட்டேன். எப்படின்னா அந்த ஒரு கார்பெண்டர் கேரக்டரு. அப்போ தான் ஃபோர்த்து டே போய் சொல்லிட்டேன், சார் மாரி சாரி உங்களை தப்பாக நினச்சிட்டேன், ஏதோ பழிக்கு பழி வாங்குற மாதிரி இருந்தது நினச்சி எடுக்க சொன்னி. ஆனால் உண்மையிலே இப்போ ஃப்ரேமில் பார்க்க பார்க்க எனக்கே அது வேறு மாதிரி இருக்குது, நான் தானான்றது டவுட்டாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை பண்ணிட்டேன். இதில் என்ன பெரிய பியூட்டினா, அஞ்சு நாள் எட்டு நாள் பத்து நாள் பத்தாவது நாள் பிரபாஸ் உண்மையிலேயே அங்கே வந்துட்டார், டேட் கேட்குறாங்க. நான் இங்கே முடியாதுன்ட்டு இங்கே ஒரு என்ன மேடத்தோட டேட் போய்டுன்ட்டு பிடிச்சி ஓடும். அந்த ஒன் டேக்கு அந்த மேனேஜர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான், இவன் கேரளாவில் தான் இருக்கிறானா அப்படின்ட்டு. இவன் வந்தபோது என் மீசையை பார்க்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு பெரிய வில்லங்கம் ஆகிடும். ஐயோ மீசை இல்லாமல் இருக்கிறான்னு கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த பிரபாஸ் டைரக்டரை செத்துருவான். அதனால் அவனை இப்படியே வச்சுட்டு இந்த கொரோனா டைம் வேறு மாஸ்கை போட்டு அப்படியே ஏற்றி திருப்பி ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் நிஜமாகவே முதல்ல அப்படி இருந்து, ஆனால் போக போக அப்புறம் டப்பிங் பேசின உடனே உண்மையிலே எனக்கே இந்த படம் பார்க்கணுன்ற ஒரு உணர்வு வருது. ரெண்டாவது, சுந்தர் சார்கிட்ட வந்து பேய் தோற்றதில்லைன்னுவார், பேயை நம்பினான் தோற்றதில்லை ஒரு டைலாக் சொல்லுவார். அது உண்மையிலே பேய் படம்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஃபீல்டில் இருந்தோம், டங்குன்னதும் அப்படியே கிருன்னு ஆகிடுது, ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி அவர் எப்படி இருந்தாலும் நூறு நூற்றி இருபது வருஷம் வாழ்வார், ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் அவரோட மனைவி. இந்த மாதிரி மனைவி எல்லாருக்கும் கிடைச்சா ஜப்பான் மாதிரி எல்லாம் 120 இயர்ஸ் வாழலாம், ரொம்ப டஃப் அது கிடைக்காது. அந்த விதத்தில் அவர் ரொம்ப லக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட் சார். நீங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா அவனி சினிமாக்ஸ் இந்த கம்பெனியில் நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் நான் ஃபீல் ஆகிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து இது ஒரு பெரிய கூட்டம், ஆனால் ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்கும், அவர் தான் இயக்குனர் சுந்தர் சி சார். என்ன அப்படின்னா எல்லாரையும் கரெக்டாக ரோன் பண்ணுவார். அவர் சும்மா தான் உட்காந்துட்டுருப்பாருன்னு நினைப்போம், ஆனால் டக்குன்னு பார்த்தா நீங்கள் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்வாரு. நிஜமாகவே நம்ம ஒத்துக்கலான்னா கூட போட்டு காமிச்சிட்டுவார். ஸோ அந்தளவுக்கு ஷார்ப்பு, அதாவது ஒரு இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி ஒரு டைமிங்கு அந்த ஷார்ட்ஸ் பிரிக்கிறதான்னு அந்த வேலை வாங்கிறது இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அதெல்லாம் இந்த வரிசையில் இப்போதைக்கு முதல் இடம் வந்து சுந்தர் சி சார் அவர்கள் தான். ஆமாம், ஏன்னா அவரோட அவர் கூட நடிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்கும், திடீர்னு திட்டிடுவார் இல்லை சார். ஆமாம், ஏன்னா சரியாக என்ன கரெக்டாக அவர் எதிர்பார்க்கறது வரணும். அதுபோல் அவருடைய கோ டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் எல்லாருமே அவருக்கு கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த யூனிட் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சுந்தர் சி அவர்களும் குஷ்பு அவர்களும் இவங்கனால இன்றைக்கி நாங்கள் அத்தனை பேரும் நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாக வாழுது. அதனால் அவங்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் நெடுங்காலம் சௌக்கியமாக வாழணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மியூசிக் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அவர் என்னங்க தமிழ, அவரு அவங்க அவங்க ஃபேமிலி தம்பின்னு சொல்லிட்டாங்க குஷ்பு. அதனால இந்த படத்தை பெரிய அளவில் வெற்றி பெறும். அவங்களதான் அவங்க பாருங்க வளைச்சு வளைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளையெல்லாம் எடுக்க மாட்டாங்க, கவலையப்படாதீங்க. அங்க பாருங்க என்ன நடக்குது. ஆனா இது ஒரு பேன் இந்தியா படம்,
உங்களுக்கு தெரியுமா, இந்த படம் வந்து இந்த நாலு பார்ட்லேயும் வச்சு இந்த பார்ட் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ரொம்ப கேட்சிங்காக இந்த சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த நாலு போர்ஷனில் இந்த இந்த பார்ட் ஃபோர் வந்து பேசப்படும். இவ்வளோ டீட்டெயில் எப்படி தெரியும் உங்களுக்கு? எல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். இது என்ன இருக்கு, ரொம்ப நன்றிங்க. இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அண்ட் சார் கூட எல்லாம் நல்லா எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிது. ஸோ யோகி பாபு சார் இருக்காங்க, சார் இருக்காங்க, எல்லார் கூடயும் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு நான் எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ ஸ்டார்ட் வித் த தேங்க்ஸ், தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அ கண்டினியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் ரைட்டராக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. நார்மலாக அரண்மனை அப்படின்னாலே ஒரு கேட்கும்போது ஊருக்கு போகிறவங்க ஒரு அரண்மனை அப்படினாலே பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் வரும், இந்த ஊர் அரண்மனை இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ளே போனால் ஒரு சின்ன ஒரு பிரமிப்பு, ஒரு பிரம்மாண்டம், இவ்வளோ பெரிய அரண்மனையானு. அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த அரண்மனையில் வாழ்ந்த அந்த ராஜா ராணியோட கதைகள் கேட்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அது பேர் அந்த பேர் வச்சதால் என்னவோ அரண்மனைன்ற பேர் வரும்போது எல்லாருமே பார்க்கணுன்ற ஒரு அட்ராக்ஷன் இமீடியட்டாக வந்துடுது. அண்ட் உள்ளே போனால் டேரக்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம், ஒரு பிரமிப்பு, அது எந்த பார்ட்டியும் மிஸ் பண்ணதே இல்லை, அவ்வளோ பெரிய பிரமிப்பு. எல்லாத்தையும் கம்பேரிட்டிவ் ஃபோரில் இன்னும் பெரிய பிரமிப்பு உங்களுக்கு காத்திருக்கு, அது நீங்கள் ஸ்க்ரீன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் மோரோவர் இந்த பேன் இண்டியா மூவின்றாங்களே, எனக்கு தெரிஞ்சு அரண்மனை ஃபோர் இஸ் அ பிக் பேன் இண்டியா மூவி. ஏன்னா நாங்கள் பேயே அசாமில் வர வச்சுருக்கோம். ஸோ அது பேயே வந்து பேன் இண்டியா பேய் தான் இந்த படத்தில். அசாம்லேருந்து ஒரு பாக்குன்னு சார் ஒரு ஸ்பார்க் சொன்னார், பாக்குன்னு அசாமில் ஒரு பேய் இருக்குது வெங்கட்னர் ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது கேட்கும்போது பாக்குன்ற நேமு. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த ஆல் த ஆர்டிஸ்ட் தந்திரா, எனக்கு சொல்ல முடியல பிகாஸ் ஆஃப் சஃபிஷன் ஆஃப் டைம். அண்ட் தேங்க்யூ ஆல் எல்லாருக்கும் அவங்க கோஆப்ரேஷன், அது எக்ஸ்ட்ரீம் கோஆப்ரேஷன். சில பேர்லாம் நம்ம பேரை கேட்கும்போது சிரிப்பு தெரியுமா, அது மாதிரி யோகி பாபுலாம் பேரை கேட்கும்போது சிரிப்பு வந்துடும். அதுவும் இந்த காம்போ சரளாக்கா யோகி பாபு வித் வி டிவி சார், இந்த காம்போஸ் ஒர்க் அவுட் வெரி வெல். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் தேங்க்யூ ஆல், மிஸ் பண்ணியிருந்தா ஐம் சாரி. அண்ட் ஒரு லவ் டு சேவ் த டெக்னீஷியன்ஸ் ஆர்ட் டேரக்டர்லாம் வந்து தெரிஞ்சு இந்த இன்னும் ஒரு நிமிஷம் ஓயிலாம் ஒர்க் பண்ணுவார், டேரக்டர் செட்டு டிசைன் பண்ணி கொடுப்பாரு. அவர் பண்ணிட்டு வந்து கையில் கொடுத்த உடனே ட்ரெஸ்ஸை செட்டை பார்த்து முடிக்கும் போது எல்லாம் அடுத்த செட்டியான்னு கேட்பார், அடுத்த செட்டு ஓடி போனவர். இந்த தெரிஞ்சு அரண்மனை ஃபோரில் தான் அதிக நம்பர் ஆஃப் செட்ஸ் இந்த படத்தில், எங்கே திரும்பினாலும் எல்லா சீக்வன்ஸுமே ஒரு செட்டு போட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் டீம், அவ்வளோ ஒரு அவ்வளோ செலவு பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் த என்டையர் டீம். அண்ட் தேங்க்யூ ஆல். ஹலோ, அரண்மனை சீக்வன்ஸில் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பாட்டோட அதோட முந்தைய பாட்டோட ஹியூஜ் ஆகிட்டே இருக்குது. இந்த ஃபோர்த்து பார்ட் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததோட ஹியூஜாக இருக்கும். இதை நினைக்கும்போது அடுத்து ஃபிஃப்த்து பார்ட் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்க போகுதுங்கிறதுல எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ தட்ஸ் இட், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் அவினி சினிமாக்ஸில் பண்ணுற நாலாவது படம், அப்புறம் டைரக்டர் சுந்தர் சாரோட டைரக்ஷன் ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு வந்து டைரக்டர் சாருக்கும் குஷ்பு மேடம்க்கும் அருண்குமார் சாருக்கும் மற்ற எல்லாருக்கும் மதன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அரண்மனை பஞ்சஸ் வந்துட்டு, ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்டில் வந்து எனக்கு வந்து சார் என்னை கூப்பிட்டது ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மற்ற ப்ராஜெக்டாக இருந்ததை விட இந்த ப்ராஜெக்ட் வரும்போது இது அடுத்தடுத்து சீக்கிரம் வர்ற ப்ராஜெக்டில் வந்து என்னை வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அரண்மனை சீரீஸில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டருக்கு தேங்க்யூ சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து விஷுவலாகவும் சரி கிராஃபிக்ஸும் செட்டு எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்றது சார் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ எனி திங் வந்து விஷுவலுக்காக என்ன வேணாலும் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, அல்லது இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராவது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ஏதாவது இப்போ சொன்னால் கூட நீங்கள் எனக்கு கேளுங்க, டேரெக்டாக உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன். ஸோ அதுக்கான எந்த ஒரு இது இல்லாமல் நான் கேட்டதை விட அதிகமாகவே இது நான் ஒன்று கேட்டிருப்போம், அதை விட ஜாஸ்தியாகவே கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கும், அது வந்து ரைட் ஃப்ரம் த செட்லேருந்து கிராஃபிக்ஸ் வரைக்கும். ஸோ இன்றைக்கி விஷுவல்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி. ஸோ இப்போ என்னென்னா ஒரு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி தான் வரணும்னு டேரக்டர் வந்து ஒரு ஒரு விஷயமும் டிசைன் பண்ணி வச்சிருந்தார். ஸோ ஒரு ஒரு செட்டாக இருக்கட்டும், ஒரு ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், சீக்கிரம் இப்படி எடுக்க போகிறோம் எல்லாமே வந்து ப்ரீ விஷுவல் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அவர் டேரக்டர் வந்து எல்லாமே இப்படி தான் வேணுன்றத ஒரு ப்ரீ விஷுவல் பண்ணி வச்சுருந்தார், ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரியான விஷுவல்ஸ் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அதனால் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. ஸோ அதை விஷுவலாக பண்ணுறதுக்கு இன்னும் அதுவரை இம்ப்ரூவ் பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா படம் முடிஞ்சு எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு, ஆர்ட் நல்லா பண்ணியிருக்காரு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு டேரக்டரோட உழைப்பு இருக்குது, அவர் தான் அதுக்கு காரணம் எஃபர்ட் அப்படின்றத நான் இங்கே என்னை பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு எது காரணமோ அதுக்கு முழுக்க முழுக்க அவர் தான் நன்றி, ரொம்ப நன்றி சார். ஸோ இதை விட எனக்கு ஒரு பெஸ்ட்டு மேடை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ வெரி மச். ஹலோ எவ்ரிவன். ஸோ
அரண்மனை இட்ஸ் ஆக்சுவலி ஹானர் அப்படிதான் சொல்ல முடியும் டு ஒர்க் இன் திஸ் மூவி. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ சுந்தர்னா, தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ், தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ ஆல் ஆர்டிஸ்ட். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல். அவங்க வந்து சுந்தர்னா ஹீஸ் லைக் ஸ்கூல், அவங்க அவர் அவர்கிட்டருந்தான் எல்லாம் கற்றுக்கிட்டது. ஐ எம் லேர்னிங் எவ்ரி திங், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங்னா சொல்லி கொடுத்த எல்லாத்துக்கும். ஸோ த மூவி ஹாஸ் கம் அவுட் ரியலி வெல், ரொம்ப பெரிய ஸ்கேலில் வந்திருக்கு, லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் த கேமரா ஒர்க், லைக் ஃப்ரம் த ஸ்டோரி டு தி இதில் இன்னும் பெருசாக இது ரொம்ப பெருசாக பேச விடனா சிஜி பார்த்தீங்கன்னா பயங்கர, இட்ஸ் இட் ஹாஸ் கம் அவுட் ரியலி வெல். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு விட்னஸ் த மேஜிக் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே பிரம்மாண்டம்னா இந்த அரண்மனை ஃபோர் தான் பிரம்மாண்டம். இந்த படத்தை இயக்குனர் எங்கள் டைரக்டர் சுந்தர்சி சாருக்கு உண்மையிலே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அரண்மனை ஒன்றுலேருந்து இப்போ அரண்மனை ஃபோர் வரைக்கும் கண்டினியூஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப இது இந்த மாதிரி படங்களை வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே இயக்கிட முடியாது. ஏன்னா சுந்தர்சி சார் வந்து வேறு வேறு ஜோனரில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றிகளையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அவர் ருசிப்பார். நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். Thank you so much. சஞ்சய், ரொம்ப நேரமாக அட்டென்ஷனில் நின்றுட்டு இருக்கீங்க, நீங்களும் வந்து படத்தில். ஹாய், நான் உங்க சஞ்சய். இந்த இல்ல என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ, அதுவும் ஸ்பெஷல் தேங்க்யூ வந்து பாஸ் அங்கிளுக்கு, வெங்கட் அங்கிளுக்கு, பாரதி அண்ணாக்கு, மாலிக் அங்கிளுக்கு. மலக்காம எல்லாரும் அரண்மனை ஃபோர் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you, bye bye. Thank you so much. Dev, you're very popular in Kerala. Ellarkum ungala theriyum. How was it working in Aranmanai? Ellarkum vanakkam. Today this event is very special to me because it was my biggest dream to be a part of the Tamil film industry, and a big thank you to Sundasi sir and Kushbu ma'am for making my dream come true. The entire crew of Aranmanai 4 is very dear to me because each and every one guided me in their own way during the shooting time, and my Malayalam movie Maligappuram was a huge success, and I pray to almighty God for Aranmanai 4 to be a super duper hit. And once again I would like to thank everyone for inviting me to be a part of this wonderful program, and it was lovely working with this amazing crew and especially with Tamanna Didi and Rashi Didi, and thank you all. Thank you so much.